திரையரங்குகளில் 100% இருக்கைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருகிறது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த மார்ச் மாதம் திரையரங்குகள் மூடப்பட்டன. 9 மாதங்களுக்கு பிறகு கடந்த நவம்பரில் மீண்டும் திரையரங்குகள் திறக்கப்பட்டு 50 விழுக்காடு இருக்கைகளுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் 100 விழுக்காடு இருக்கைகளுடன் திரையரங்குகள் செயல்பட தமிழக அரசு அனுமதி அளித்திருக்கும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது தொடர்பான தமிழக அரசின் அரசாணைக்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக அமல்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. திரையரங்குகளில் 100 விழுக்காடு இருக்கைகளுக்கு அனுமதி அளித்த அரசாணையை ரத்து செய்யக்கோரி திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார், ஆதித்தன் மற்றும் முத்துக்குமார் ஆகியவர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தனர். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க மனுதாரர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து வெள்ளிக்கிழமை மனுவை விசாரிப்பதாக நீதிபதி தெரிவித்தார். கடிதம் வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது என்ற சினிமாத்திலிருந்து உள்துறை மற்றும் அனைத்து துறைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி இறுதி முடிவு எடுக்கப்படும் என்பதை எடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது, அதுல ஒரு கருத்து வருகின்ற நேரத்தில் அடுத்த கட்டமாக அதுக்கு ஆலோசனை செய்து உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாம் ஆலோசித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இறுதி முடிவை அறிவிப்பார்கள். திரையரங்க இருக்கை தொடர்பான விவகாரத்தில் அதிகாரிகளுடன் கலந்து பேசி முதலமைச்சர் இறுதி முடிவெடுப்பார் என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுடன் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், திரையரங்குகளில் 100 விழுக்காடு பார்வையாளர்களை அனுமதிக்கும் முடிவை திரும்பப் பெறுவது தொடர்பாக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நல்ல முடிவு எடுக்கப்படும் என கூறினார். அது குறித்து நம்ம வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம தகவல் சொல்லிக்கிறோம். வருவாய் மற்றும் ஹோம் டிபார்ட்மெண்ட் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சொல்லி அதில் உரிய அந்த வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படுவதற்கான நல்ல முடிவை மாண்பு முதலமைச்சர் அறிவிப்பார் என்று. பொது சுகாதார விதிகளில் எந்த சமரசமும் செய்து கொள்ளப்படாது என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார்.